இந்த 5 வருட காலம், கடந்த 5 வருட காலத்தில் பிஜேபி ஒன்றுமே செய்யவில்லை. 5 வருடத்திற்கு முன்னர் வளர்ச்சி முன்னேற்றம் என்ற கோஷத்தை வைத்தார்கள். ஆனால் இந்த தேர்தலில் வளர்ச்சி முன்னேற்றம் என்ற 5 வருஷத்திற்கு முன்னர் கோரிக்கை வைத்த மோடி சர்க்கார் எதில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது, எதில் முன்னேற்றம் அடைந்திருக்கிறது என்ற விவாதத்தை எதிர்கட்சிகள் செய்ய விடாதவாறு திட்டமிட்டு ஹிந்துத்துவ வெறி உணர்வை கிண்டி கிளறிவிட்டு ஹிந்து சுப்ரீமசி என்ற கோஷத்தில் சாகசமாக வெற்றியை பறித்து கொண்டுள்ளது. இது ஒரு தற்காலிகம்தான், இது நீடிக்காது. பிஜேபி மான் அல்ல, மாரீசன் என்பதை அடையாளம் கண்டது இடதுசாரிகள். இல்லை, இது மான் என்று ஏமாந்தார்கள் இந்தியர்கள், இந்திய மக்கள். இவன் மாரீசன் தான் என்பதை பின்னர் அனுபவங்களின் வாயிலாக மக்கள் உணர இருக்கிறார்கள், உணருவார்கள் என்ற நம்பிக்கை கம்யூனிஸ்டுகளுக்கு உண்டு. இவர்கள் அந்த வளர்ச்சியை பற்றி, அதுக்கு எடுத்த நடவடிக்கைகளை பற்றி சொல்லவே இல்லை. இதை பூரா திசை திருப்புகிற முறையில் வகுப்புவாதத்தை, தேசபக்தர்கள் போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கினார்கள். புல்வாமா, பாகிஸ்தான், இந்தியா பாதிக்கப்படுகிறது, இதெல்லாம் செய்தார்கள். இவையெல்லாம் மக்களை உண்மையான மக்களின் பிரச்சனைகளிலிருந்து திசை திருப்புவதற்கான உள்நோக்கம் கொண்டதுதான் இது. அதை திசை திருப்புவதில் தற்காலிகமாக வெற்றி பெற்றுவிட்டார்கள் என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். மிகுந்த நிதானத்தோடும் நேர்மறையான அணுகுமுறைகளோடும் பிஜேபியால் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்ட மக்களின் சிந்தனையை தெளிவுபடுத்துவதற்கு இடதுசாரிகள் ஜனநாயக சக்திகளை இணைத்து கொண்டு தொடர்ந்து போராடுவோம், நம்பிக்கையோடு போராடுவோம், வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு உண்டு. எனவே மக்கள் தற்காலிகமாகத்தான் பிஜேபியால் ஆர்எஸ்எஸ்ஆல் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள், அவற்றிலிருந்து மடைமாற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ளுவோம். திட்டமிட்டு பிஜேபி செயல்பட தொடங்கியிருக்கிறது. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தின் மூலம் தென்னாட்டின் நெற்களஞ்சியங்களில் ஒன்றான காவிரி டெல்டா முற்றிலும் விவசாய பகுதி அற்ற ஒரு பகுதியாக மாற்றுவதற்கான தங்கள் ஹிடன் அஜெண்டாவை நிறைவேற்ற தொடங்கியிருக்கிறார்கள். ஏலம் விடப்பட்டு விட்டதே, எம்என்சி செதில் களமிறங்கி எடுத்திருக்கிறார்கள், அதனுடைய விபரீதம் போக போக தெரியும். அதே மாதிரி 8 வழிச்சாலை, அதை மீண்டும் மத்திய அரசு அப்பீல் செய்திருக்கிறது, மாநில அரசும் அதில் உறுதியாக இருக்கிறது. அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா இருந்தபோது 2000 ஆட்சி மாறுவதற்கு முன்னர், 2005 என்று கருதுகிறேன், திருவண்ணாமலை மாவட்டத்தில் செவத்திமலை, 2 மலைகள், அதனுடைய பெயர் சரியாக எனக்கு இப்பொழுது நினைவுக்கு வரவில்லை, அந்த 2 மலைகளையும் உள்ளடக்கிய இரும்பு தாது புதைந்து கிடக்கிற பகுதிகள் ஜிண்டால் நிறுவனத்திற்கு அதிமுக அரசால் கொடுக்கப்பட்டது, அனுமதி வழங்கப்பட்டது. அங்கிருந்து சிப்மெண்ட் ஆவதற்குரிய முறையிலேதான் இந்த 8 வழிச்சாலை திட்டமே எம்என்சிஸால் எடுக்கப்படுகிற இரும்பு தாதுவை ரொம்ப விரைவாக சிப்மெண்ட் செய்வதற்குரிய வழியை ஏற்படுத்துவதற்கு தான் இந்த 8 வழிச்சாலை திட்டமே தவிர பொதுமக்கள் நலன் அல்ல. இதில் கார்ப்பரேட் நலன்தான் முழுக்க உள்ளடங்கியிருக்கிறது. இது போக போக மக்களால் தெரிந்து கொள்ள முடியும். பார்த்தால் குடிநீர் அநேகமாக இன்னொரு மாதத்தில் குடிநீர் பற்றாக்குறை பஞ்சமாக மாறிவிடக்கூடும், அவ்வளவு விபரீதம் கிராமங்களில் இருக்கின்றன. கிராம மக்களே பேசுகிறார்கள், பல இடங்களில் மந்திரிமார்கள் மறிக்கப்படுகிறார்கள், வரலாறு காணாத அளவிற்கு
ஒரு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது, தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுள்ளது, பஞ்ச நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இந்த நெருக்கடியை ஊடுருவி உணர்ந்து முன்கூட்டியே திட்டமிடக்கூடிய ஒரு தெளிந்த சர்க்காராக அதிமுக சர்க்கார் இல்லை என்பதைத்தான் பிரச்சனை நெருக்கடி கட்டத்தை அடைந்திருப்பது காட்டுகிறது. முன்கூட்டியவற்றை கணித்திருக்க வேண்டியவர்கள் கணிக்கவில்லை, முன்தயாரிப்பு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியவர்கள் எடுக்கவில்லை என்பதையும். அதே மாதிரி இந்தி திணிப்பு, மும்மொழி என்பது எவரொருவர் இந்தியை படிப்பதற்கோ இன்னொரு மொழியை படிப்பதற்கோ உரிமை உண்டு, அவர்கள் கற்றுக்கொள்வது. ஆனால் ஒரு மாணவனுக்கு மொழி சுமையை கூட்டுவது என்பது நெருக்கடிக்கு உள்ளாக்கும். எனவே மும்மொழி திட்டம் என்பது தமிழ்நாட்டில் பொருந்தாது. விரும்பிய மொழியை விரும்பியவர்கள் படிக்கலாம். தமிழ்நாட்டில் தமிழ் படிக்காமலேயே பட்டம் பெற முடியும் என்ற நிலை இருக்கவே கூடாது. தாய்மொழி கல்விதான் எந்த ஒரு மாணவனையும் அவனுடைய முழு ஆற்றலை வெளிக்கொண்டு வர உதவும் என்று உலகம் முழுவதும் கல்வியாளர்களும் அறிஞர்களும் தொடர்ந்து சொல்லியிருக்கிறார்கள். எனவே தாய்மொழி கல்வியை மறுக்கிற முறையில் இது அமைந்துவிடக்கூடாது, அது கைவிடப்பட வேண்டும் என்பதையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்துகிறது.